பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய சககோட்டி வணக்கங்கள். இன்னைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக பத்ரிஜி கொடுத்த தியானம்தான். என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி. நான் 16 இயர்ஸ் ஆச்சு இந்த தியானத்துக்கு வந்து. 2 இயர்ஸா கணேஷா பிரமிட்ல, அந்த பிரமிடு ஓபன் ஆனதுலேருந்து ராமநாயக்கன் பேட்டையில் உள்ள கணேஷா பிரமிட்ல நானும் என் ஹஸ்பண்டும் பத்ரிஜி சொன்னதுனால அங்கேயே இருந்திருக்கோம். இந்த 2020 ஸ்டார்ட் ஆனதும் ஜனவரி எண்ட்லயே நான் வந்து அங்கே கீழே விழுந்ததுனால எனக்கு சில பேக் பெயின் அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்டுக்காக சென்னை வந்துட்டேன். இந்த லாக்டவுன் பீரியடு சேர்ந்து வந்தது என்னுடைய ரெஸ்ட் பீரியடு. அதுக்காக ஒரு சின்ன சர்ஜரி எல்லாமே முடிஞ்சது. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம இவ்வளோ தியானம் பண்ணுறோம், இவ்வளோ செய்கிறோம், தியானத்திலே எல்லாத்தையும் நம்ம குணமாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு 6 வீக்ஸ் வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருந்தேன். படுத்துக்கிட்டே தியானம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் எனக்கு குருஜி கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த போய் நான் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த அளவுக்கு அவர் வந்து மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த சர்ஜரியை பண்ணிக்கிட்டேன். சர்ஜரி முடிஞ்சது கரெக்டாக முடிஞ்சு அந்த தையல் பிரித்து எல்லாமே அதை முடியறதுக்கும் இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுக்கும் கரெக்டாக டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக எனக்கு அந்த மெசேஜஸ் வந்தது. இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறதுக்குன்றதுக்கு காரணமே இந்த தியானம்தான். அதுக்கு பத்ரிஜிக்கு எத்தனை வாட்டி நம்ம நன்றிகள் சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். அந்த சர்ஜரி முடிஞ்சு நான் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட எதுவும் நம்மளால பண்ண முடியலையே, சும்மா இருக்கிறோமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு தவிப்பு இருந்தது. ஆனா அந்த டைம்ல நிறைய இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால பிஎம்சின்றதுனால நான் நிறைய சஜன சாங்கத்தியம் என்றது நிறைய கேட்டேன். 2 இயர்ஸா நான் வந்து கணேச பெருமெண்ட்ல இருக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி சஜன சாங்கத்தியம் எல்லாம் அட்டன் பண்ண முடியல. தியானம் சாதனைன்றெல்லாம் பண்ண தவிர சஜன சாங்கத்தியம் என்றது கம்மியா இருந்தது. இந்த பேண்டமிக் பீரியட்ல நல்லா அந்த சஜன சாங்கத்தியம் என்றது ரெஸ்ட்டை படுத்திருக்கிறதுனால நல்லா நிறைய எத்தனை எவ்வளோ கேட்டேன்றது தெரியாது. பத்ரிஜியோட தினம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பத்ரிஜியை பார்க்கறது, இது செய்யறது எல்லாமே இந்த மாதிரி அந்த அது கூட நம்ம வந்து பாசிட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுது. இந்த தியானம் நமக்கு கொடுத்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 18 டேஸ்க்கு அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு இன்னொரு மெசேஜ் மகாவத்தார் பாபாஜி கிட்ட இருந்து, ஏந்திரிச்சு உக்காந்து பிஎம்சிக்காக 1 மணி நேரம் தியானம் செய் அப்படின்ட்டு காலையில 3:15. நான் வந்து ஏந்திரிச்சு எங்கேயாவது போகணும் உக்காரணும் அப்படின்னா பெல்ட் போடணும், எல்லாரும் தூக்கத்துல இருக்காங்க, இது என்ன எனக்கு வந்த மெசேஜ் தானா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா எங்க ஹஸ்பண்ட் ஏந்திரிச்சாரு. ஓ இது நமக்கு கரெக்ட் தான் அப்படின்னு நான் ஏந்திரிச்சு அந்த டைம்ல கரெக்டா 1 ஹவர் டைம் கூட நான் பார்க்கல உக்காந்து தியானம் பண்ணேன். பிஎம்சியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உக்காந்து பிஎம்சிக்காக என்ன தியானம் பண்ணுறது அப்படின்னு நினச்சா பிஎம்சி டெவலப்மெண்ட்டுக்காக தியானம் பண்ணு அப்படின்னு அதுக்கான சங்கல்பங்கள் கூட அவங்களே கொடுத்தாங்க. அந்த டைம்ல நான் வந்து சங்கல்பம் வச்சப்போ அந்த சங்கல்பத்தை மாற்றி அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி நீ செய்ய அப்படின்னு அதுக்கான மெசேஜஸ் கூட கொடுத்தாங்க. அந்த மாதிரி சங்கல்பம் வச்சு அந்த தியானம் பண்ணி 1 ஹவருக்கு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு படுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சர்ஜரி வேற முடிஞ்சிருக்கு இல்ல, அதனால அப்போ எவ்வளோ ஆச்சு டைம் தெரியலையே, டைம் வேற அலாரம் வைக்கலையே அப்படின்னு நினைச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஆனா என்னால உட்கார முடியல. பார்த்தா கரெக்டா 1 ஹவர் 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஆனா 1 ஹவருக்கு அந்த அளவுக்கு என்னை உட்கார வச்சு என்கிட்ட தியானம் பண்ண வச்சாங்க மாஸ்டர்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னால எது முடியுமோ அது இந்த டைம்ல கூட எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குருஜிக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் எவ்வளவோ நான் வந்து எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மியா தான் இருக்கும். இது வந்து மறுநாள் திருப்பி தியானத்துல இது ஜெயக்குமார் சாருக்கு
சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். அவருக்கு சொன்னா அவர் வந்து பத்ரிஜி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பத்ரிஜி கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட சொல்லும்போது பிஎம்சியில நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தெலுங்கு பிஎம்சியில ஷேர் பண்ண சொன்னாரு. அந்த மாதிரி நான் எதிர்பார்க்காத விதமா அந்த மாதிரி ரெஸ்ட் டைம்ல கூட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னால எதை செய்ய முடியுமோ அதை செய்யறதுனால எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ரொம்ப செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஒரு பொறுமைன்றது நிறைய எனக்குள்ள டெவலப் ஆச்சு. ஃபேமிலியோட எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பொண்ணு மாப்பிள்ள நானும் அவரும் ஒரே இடத்துல நாலு பேரும் இந்த லாக்டவுன் பீரியட்ல நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது ஹாப்பியா. கொஞ்சம் கூட எனக்கு சர்ஜரி நடந்தது என்ற வருத்தமே எனக்கு இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது பாலகிருஷ்ண சார் ஆந்திரால இன்னர் ஜெர்னி வச்சா அதுவும் அட்டெண்ட் ஆனேன். 3 hours என்னால அந்த 2 hours உட்கார முடியுமா போ அப்படின்னு கூட நான் நினைச்சு பார்க்கல, ஆனா அது அட்டெண்ட் பண்ணேன். அது ஆனதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் சார் வந்து தமிழ் மக்கள் கூட இந்த மாதிரி இன்னர் ஜெர்னிஸ் நம்ம தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பத்ரிஜி சார் கிட்ட கேட்கும்போது அவரு 3 hours மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்புக்கு வந்து மிட் நைட் மசாலா மெடிடேஷன் அப்படின்னு கொடுத்தாரு. ஜெயக்குமார் சார் என்ன கேட்டாங்க, மேடம் நம்ம எல்லாம் பண்ணலாமா, நீங்க வரீங்களா 3 hours அப்படின்னு, நீங்க சங்கல்பம் வைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து உக்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஏன்னா 3 hours நம்மளால உட்கார முடியுமா அப்படின்னு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது 3 hours உட்காரதுக்கு. அதுக்கப்புறம் ஈஸியா என்னால உட்கார முடிஞ்சது. நாங்கள் ஒரு 8 members வந்து இந்த மாதிரி ஒரு மிட் நைட் மசாலா மெடிடேஷன் என்ற குரூப்ல 108 நாள் இந்த தியானத்தை முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ 48 days செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஸ்டார்டிங்ல என்கிட்ட பத்ரிஜி சார் கிட்ட பேச வச்சது, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயக்குமார் சாருக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெயக்குமார் சார் இதன் மூலமா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். பிஎம்சினால எவ்வளோ கிளாஸஸ் நடக்குது, எவ்வளோ தியான பிரச்சாரம் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ஜூம் செஷன்ல கண்டக்ட் பண்ண இந்த ஜூம் செஷன்ல கூட 100 members மேல இருக்காங்க. நல்லா நடக்குது. எல்லாருமே புதுசா தியானத்துக்கு வந்திருந்தாங்க கூட நல்லா அட்டெண்ட் பண்றாங்க, 3 hours உக்காடுறாங்க. நாங்கெல்லாம் புதுசுல அவ்வளோ நேரம் வந்து ஒரு 1 week ஆச்சுன்றாங்க, ஆனா 3 hours உக்காடுறோம் அப்படின்னு அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 3 hours மெடிடேஷன் தான் இருக்கும். இதுல தேர்டை மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது ஒரு குரூப் ஒர்க்கு, தனியா செய்யறது ஒன்றும் கிடையாது. இந்த குரூப் ஒர்க்ல பிரேமா மேடம், கீதா மேடம் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஜெயக்குமார் சார் சொல்லவே இல்லை, எந்த டைமுக்கு எது வேணுமோ அதை எல்லாத்தையும் அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாரு. அவர் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இதை எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பத்ரிஜிக்கும் ஜெயக்குமார் சாருக்கும் நான் எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்லாலும் கம்மியாவே இருக்கும். இந்த ரெஸ்ட் பீரியட்ல ரெஸ்டா இருக்கும்போது என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கும் போது என்கிட்ட என்னால முடிஞ்சது என்கிட்ட இருந்து அவங்க செய்ய வச்சாங்கன்னு தான் சொல்லணும். நான் செய்யல, என்கிட்ட அவங்களா செய்ய வச்சாங்க இத. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது எனக்குள்ள இவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, என்னால இது செய்ய முடியுது அப்படின்றது என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி செஷனுக்கு அட்டெண்ட் பண்றவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எல்லாருமே 50% மேல வந்து ஒரு 6 months தியானத்துக்கு வந்தவங்க தான் இந்த செஷன்ல இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த 2020 மறக்க முடியாத ஒரு இயரா எனக்கு இருக்கு. 2021 ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் புது வருஷத்துக்கு. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், பிஎம்சி சேனலுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும்.
இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.